ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் நினைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். இந்த வழக்குல, இந்த மாதிரியான ஒரு வழக்குல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, தேர்தல் நேரத்துல திமுகவிற்கு ஒரு பின்னடைவாகவோ இல்ல ஒரு நெருக்கடியாகவோ பார்க்க முடியுமா? மீண்டும் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் கீழமை நீதிமன்றத்தில், ஜூலைக்குள்ள முடிக்கணும், நாள்தோறும் விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழக்கு முழுமையாக மீண்டும் விசாரிக்கப்பட்டு உத்தரவு வருகிற போது இது ஐ பெரியசாமிக்கும் திமுகவுக்கும் பின்னடைவாக இருக்கா அல்லது சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இதில் நீதிமன்றம் கேட்ட இரண்டு கேள்விகள் ரொம்ப முக்கியமானது, அது குறித்தான் நம்ம விருந்தினர்கள்ட்ட பேசணும், பத்திரிகையாளர்கிட்டே நம்ம வந்து கேட்கலாம். திரு சாமிநாதன், நீங்கள் வந்து ஆளுநர்கிட்ட அனுமதி பெற்று மீண்டும் இந்த வழக்கை ஏன் நடத்தலை, விடுவித்ததோடே நிறுத்திக்கிட்டீங்களே அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை நீதிபதி கேட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, ஆளுநர்கிட்ட போய் அனுமதி பெற்று இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு கீழமை நீதிமன்றமும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏன் டைரக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவர் கேட்டிருக்கார். இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விகள் லாஜிக்காக தெரியுதா, நீதிபதி கேட்டது லாஜிக்காக தெரியுதா, இல்லை தன்னளவில் ஒரு விசாரணை அமைப்போ இல்லை தன்னளவில் ஒரு நீதிமன்றமோ ஒரு முடிவெடுக்குது, அதை மீண்டும் மீண்டும் கேள்விக்கு உள்ளாக்கியே இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அந்த கோணத்தில் இதை பார்க்கணும். இல்லை, நீதிபதியினுடைய இந்த கேள்விங்கிறது ரொம்ப பொருத்தமானது, சரியான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். வழக்கமாகவே எப்படி இருக்குன்னா, திமுக ஆட்சியில் தொடரப்படக்கூடிய ஊழல் வழக்குகள், அதிமுகவினர் மேல திமுக ஆட்சியில தொடரப்படக்கூடிய ஊழல் வழக்கில் இவங்க ஆட்சி வரும்போது முடித்து வைக்கப்படுது. ரெண்டு கட்சி இப்படி மாறி மாறி இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க மேலையும், அவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க மேலையும் ஊழல் வழக்கில் போடுறதும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு அந்த வழக்கில் முடித்து வைக்கப்படுறதும் ஒரு வழக்கமா இருக்கு. இந்த நேரத்துல இந்த நீதிபதி வந்து, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் வந்து ஒரு கண்காணி போல செயல்பட்டு ஏன் இதை வந்து முறைப்படுத்தலன்னு கேட்கறது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு நல்ல நியாயமான ஒரு அணுகுமுறையா தான் நமக்கு தெரியுது. ஏன்னா வழியில கனம் இல்லைன்னா வழியில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து நம்ம ஒரு வழக்குல இருந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க, விடுவிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற கோணத்துல இதை நம்ம பார்க்கணும். விடுவிக்கதான் பட்டிருக்காங்க, அதுல விடுதலை கூட அடையில விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி விடுவிக்கப்பட்டிருக்க முறை அவருக்கு தவறாப்பட்டிருக்கு, அதனால அவர் வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்து அவர் கேள்வி எழுப்புறதுங்கிறது ஒரு 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 சட்டமும் அனுமதிக்கக்கூடிய ஒன்றுதான். நம்ம வந்து ஒரு ஒரு பொது பார்வையில பார்த்தாலும் இது சரியா தானே கேட்கிறாங்கிற மாதிரியான ஒரு அரசியல்வாதிகளே ஊழல் செய்பவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து செய்யறாங்கன்னு திரு ராஜீவ்காந்தி முன்வைத்தார். அந்த நோக்கத்தோடும் செயல்படுத்தப்படுகிறதா, அதனுடைய பின்னணியும் இதுல இருக்கா? இப்போ நம்ம திமுகன்னு மட்டுமே நம்ம சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் மேலையும் கூட தான் இதே மாதிரியான ஒரு வழக்கு ரீஓபன் பண்ணப்பட்டுச்சு, பா வளர்மதி மேல போட்டிருந்தாங்க. சோ அதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு வகையில அரசியல்வாதிகள் அவர் சொல்றாரு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, அது அவருடைய விருப்பமா இருக்கு, நீதிபதியுடைய விருப்பமா இருக்கு. நம்ம என்ன நம்மளுடைய கொள்கை, நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, அரசியல்வாதிகள் ரொம்ப சுத்தமாவே உண்மையிலே இருந்துட்டாங்கன்னா இது மாதிரியான வழக்கல் எழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கும். அதே காலகட்டத்துல சின்ன சின்னதா அவங்க செய்யக்கூடிய தவறுகள் கூட நீதிமன்றங்களால உன்னிப்பா கவனிக்கப்படுதுங்கிறது ஒரு நல்ல ஜனநாயக மரபாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீதிமன்றம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, ஒரு சின்ன விஷயத்த கூட ரீஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே அரசியல்வாதிகளுக்கு வந்து அதுல சிக்கல் என்ன இருக்கு? நம்ம காமன் பீப்புளுக்கோ சாதாரண மக்களுக்கோ அதுல எந்த சிக்கல் இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியல. அதே நேரத்துல அரசியல்வாதிகள் வந்து இன்னுமுமே ரொம்ப பொறுப்பா செயல்பட வேண்டியிருக்கு, ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அவங்களுக்குள்ளாடி வரும். அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை, முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியுடைய உதவியாளராக திரு கணேசன் இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் இந்த வழக்குக்கான முக்கியத்துவம் கூடுதா, அவரை களங்கப்படுத்தணும், அவரோடு சம்பந்தப்படுத்தணுன்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அரசியல் ரீதியாக. அப்படிதான் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியை சொல்றவங்க விமர்சிக்கிறாங்க திமுக தரப்புல இருந்து. இல்ல, அதை நம்ம ஏத்துக்கலாம். முந்தைய அதிமுக ஆட்சியில தொடரப்பட்ட வழக்கு இது. இரண்டு கட்சிகளும் நான் முன்னாடி குறிப்பிட்ட போல ரெண்டு கட்சிகளும் இவங்க ஆட்சியில அவங்க சேர்ந்த ஊழல் மேலும் அவங்க ஆட்சியில இவங்க மேலும் மாதிரி மாதிரி புகார் செய்யறதுங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறையா தான் திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஆட்சி கட்டில வந்த நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம் போக்கில் இருந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இருவரையும் கண்காணிக்கக்கூடிய ஒருவர் புதுசா உள்ள வந்துட்டதுனாலதான் இந்த சிக்கல்கள் நிறைய வெளிப்படுறதா எனக்கு தோணுது. மற்றபடி இதுக்குள்ள வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய உதவியாளருங்கிற முறையில் அவருக்கு யார் அழுத்தம் கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பின்னாடியே வரும். இப்ப பெரியசாமி இந்த இடத்த வீட்டை கொடுத்துருக்காருன்னா அவர் யார் சொல்லி கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி இயல்பிலே எழுகிறது, தவிர்க்க முடியாது. காமன் பீப்புள் கூட நாளைக்கு பேசுவாங்க அதை.
பெரியசாமி வீட்டை கொடுத்துட்டாரா, யாரு கொடுத்தாரு, அவரு கலைஞர் அவர்களுக்கு இதா இருந்தவருக்கு பாதுகாவலரா இருந்தவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றப்ப அதற்கு பின்பு அவருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறதா திமுக பேசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா தான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நாள்தோறும் இந்த வழக்கு நடத்தப்படணும் சொல்லியிருக்கு. அரசியல் ரீதியாக இது இதை வந்து களங்கம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு திரு ராஜீவ்காந்தி சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், இது விசாரணைக்கு வந்து முழுவதுமாக விசாரிக்கு முடிக்கப்பட்டு ஜூலை மாதத்தில் என்ன உத்தரவு வருது அப்படின்னு. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம், ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.